ஹலோ வணக்கம், நான் கோவையிலிருந்து கேசவமூர்த்தி பேசுகிறேன். நான் வந்து ஒரு மனிதவள மேம்பாடு ஆலோசகர் மற்றும் ஒரு கல்வி ஆலோசகர். இந்த வீடியோ வந்து ப்ரெசண்ட்டாக 10ஆம் மற்றும் 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு உரித்தானது. அவங்களுடைய பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற நம்பிக்கையில் இதை பதிவிடுறோம். அதாவது இந்த மாணவர்களுக்கு நாளைக்கிருந்து கிளாஸ் ஆரம்பிக்குது. அவங்க கிளாஸ் கண்டிப்பாக இந்த டைரக்ட் டீச்சரோட கிளாஸ் ரூம் போய் படிக்கிறத அவங்க அட்டன் பண்ணணும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா டைரெக்டாக படிக்கிற மாதிரி ஒரு அட்வான்டேஜ் இருக்காது. ஆன்லைனில் படிக்கிறத விட டைரெக்டாக படிப்பது நல்லது வந்து எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் அப்படி போகும்போதும் அங்கே நீங்கள் முன்னேற்பாடுகள் என்னென்ன செய்யணும் அதெல்லாம் செஞ்சுக்குங்க. அதாவது முகக்கவசம் அணிதல், ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணுறது, அப்பப்போ கை கழுவுறது, சோஷியல் டிஸ்டன்சிங், இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஒரு குறுகிய காலத்தில் இப்போ போர்ஷன்ஸ் போர்டு எக்ஸாமுக்குன்னு போர்ஷன்ஸ் கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. இருந்தாலும் அந்த குறுகிய காலத்தில் அந்த இருக்கிற அந்த குறைச்ச போர்ஷனை கவர் பண்ணுறதே ரொம்ப ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு வேகமாக எடுப்பாங்க. அதனால் நீங்கள் எல்லா அந்த கிளாஸஸையும் ஒன்று விடாமல் கூர்ந்து கவனியுங்கள். அந்த கூர்ந்து கவனித்து அதில் எல்லாம் நல்லா புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இப்போ ரொம்ப முக்கியமான இது வந்து நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து அந்த பாடத்தை படித்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் கிளாஸில் டீச்சர் வந்து முன் இருந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வேகமாக எடுப்பதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நீங்கள் வந்து கூர்ந்து கவனிப்பது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது வந்து நீங்கள் அப்படி வந்து கவனித்த பிறகு ஈவினிங் வந்த உடனே ஒரு சின்ன ஒரு ஷீட்டில் ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி எடுத்துங்க. இன்றைக்கி கணிதத்தில் என்ன எடுத்தாங்க அப்படிங்கிறத நீங்களே ரீகால் பண்ணி அதில் உள்ள ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸை வந்து ஒரு நோட்ஸ் எடுத்துக்க. அதே மாதிரி ஃபிசிக்ஸில் என்ன எடுத்தாங்க, கெமிஸ்ட்ரியில் என்ன எடுத்தாங்க, பயாலஜி என்ன எடுத்தாங்க அப்படிங்கிறது இந்த அட்லீஸ்ட் இந்த 4 பாடத்துக்கு நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கங்க. அந்த நோட்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் +1 +2 போகும்போது அங்கே சோஷியல் சயின்ஸ் வர்றதில்லை. அங்கே கண்டிப்பாக உங்களுக்கு கணிதம் இதெல்லாம் வரும். அதாவது குரூப் 1 குரூப் 2 மாணவர்களுக்கு, குரூப் 3 குரூப் 4 மாணவர்களுக்கு கண்டிப்பாக சோஷியல் சயின்ஸ் வரும். ஸோ நீங்கள் எந்த ஒரு குரூப் எடுக்கிறீங்கிறத பொறுத்து அட்லீஸ்ட் அந்த பாடங்களையாவது நீங்கள் வந்து குரூப் 1 எடுக்கிற ஒரு குழந்தையாக இருந்தால் அல்லது குரூப் 2 எடுக்கிற குழந்தையாக இருந்தால் மேத்ஸும் அந்த சயின்ஸையும் நீங்கள் என்ன அன்னைக்கு பாடம் நடத்துனாங்களோ அது சின்ன ஷார்ட் நோட்ஸாக எடுத்துக்கங்க. அந்த ஷார்ட் நோட்ஸில் என்னென்ன இருக்கணும்னா ஒரு கீவேர்டு இருக்கணும், ஏதாவது டயக்ராம் போட்டிருந்தால் அந்த டயக்ராத்தை நீங்களும் மீண்டும் ஒரு அந்த ஷார்ட் நோட்ஸில் எழுதிக்கங்க. ஃபார்முலா இருந்தால் நீங்கள் எழுதிக்கணும். அந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுறதுக்கு என்ன கண்டிஷன்ஸ் இருக்குது, என்ன லிமிட்டேஷன்ஸ் இருக்குது, என்ன கண்டிஷனில் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது வந்து இந்த கிளாஸ் எதையுமே விடாமல் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த பாதி போர்ஷனையாவது நீங்கள் கவர் பண்ண முடியும். சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த உங்களுக்கு போர்டு எக்ஸாம் வந்து மேல வருது இல்லை ஏப்ரலில் வருதுன்னு வச்சுங்க, அது ஒரு பாதி போர்ஷனை கவர் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஜூன் ஜூலையில் உங்களுக்கு 11ஆம் வகுப்பு அடுத்த வகுப்பு ஆரம்பிப்பாங்க. 10ஆம் வகுப்புக்காரங்களுக்கு 11ஆம் வகுப்பு போவாங்க, 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் போவாங்க. அப்போ போகும்போது நீங்கள் எப்போ அந்த அடுத்த வகுப்பில் நீங்கள் முதல் நாள் காலடி வைக்கிறீங்களோ அப்போ வந்து அந்த பழைய வகுப்போட அத்தனை போர்ஷன்ஸும் நான் கவர் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கால வைக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த குறுகிய காலத்தில் டீச்சர்கள் பாதி போர்ஷன் எடுத்தாலும் மீண்டும் உள்ள குறுகிய காலத்தில் அந்த இருக்கிற பாதி போர்ஷனை நீங்களாக கவர் பண்ணிக்கணும். அதை வந்து ஒரு ஸ்கூலில் சொல்லித்தரமாட்டாங்க. அதுக்கு நீங்களே எப்படி கவர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்தெந்த ஊரில் இருக்கீங்களோ அந்தந்த ஊரில் உள்ள குழந்தைகள் வந்து அப்பப்போ கூடி ஒரு ஏதோ ஒரு இடத்துல கூடி ஒரு 4 பேர் 5 பேர் கூடி அதை நீங்களே அதை படித்து தெரிஞ்சுக்கலாம். இது ஒன்று. அல்லது எந்தெந்த ஊர்லேயும் அந்தந்த ஊரில் உள்ள குழந்தைகள் ஒரு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி போட்டு அந்த குரூப்பில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அதாவது இந்த மாதிரி இந்த போர்ஷன் இப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம். மூணாவது வந்து நீங்களே ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மாதிரி நீங்கள் உருவாக்கிக்கலாம். இப்போ ஒரு கிளாஸில் ஒரு 40 பேர் இருக்காங்கன்னா அந்த 40 பேர் கொண்ட ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மை நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸே உருவாக்கிக்கலாம். உருவாக்கி வாரத்துக்கு ஒரு நாள் அந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் நீங்கள் இதாகி ஒவ்வொரு சாப்டரும் ஒவ்வொரு குழந்தையும் நீங்கள் கிளாஸ் எடுக்கலாம் அந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மில். அதாவது இந்த போர்ஷன்ஸ் விச் இஸ் நாட் கவர்ட் பை த டீச்சர், டீச்சர்ஸ் கவர் பண்ணாத போர்ஷன்ஸை வந்து அந்த 2 மாதத்தில் எல்லா சப்ஜெக்ட்டுகளையும் என்னென்ன சப்ஜெக்ட் உங்களுக்கு தேவையோ அந்த சப்ஜெக்ட்டுகளில் வந்து நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதனால் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் 11ஆம் வகுப்பில் போய் காலடி வைக்கும்போது என்டையர் 10th போர்ஷன் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், கவர் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் ஸ்டெப் பண்ணணும். அதே மாதிரி 11ஆம் வகுப்பு மாணவர்கள் 12th போய் கால் வைக்கும்போது
நான் என்டையர் போர்ஷன் ஆஃப் லெவன்த் நான் கவர் பண்ணிட்டேன் அப்படிங்கிற எண்ணத்தில் நீங்கள் கால் வைத்தால்தான் பன்னெண்டாவது வகுப்பு செகண்ட் டுவெல்த்து ஸ்டாண்டர்டு இறுதியில் வர்ற அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, அதாவது மெடிக்கல் போகிறவங்களுக்கு நீட்டுங்கிற பரிட்சை எழுதணும், இன்ஜினியரிங் போகிறவங்களுக்கு ஜேஇங்கிற பரிட்சை எழுதுவாங்க, அது மாதிரி லா போகிறவங்க கிளாட்டுங்கிற பரிட்சை எழுதுவாங்க, அது மாதிரி என்னென்ன பரிட்சை நீங்கள் எழுதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த பரிட்சையை வெற்றிகரமாக எழுதுவோம் பண்ணால் நீங்கள் பத்தாம் வகுப்பு போர்ஷனையும் பதினொன்றாம் போர்ஷனையும் தரவாக இருக்கணும். அதில் வந்து நான் பாதி படிக்கலை அப்படின்னு போயிருந்தீங்கன்னா அது இப்போவே அது தோல்விக்கான ஒரு அறிகுறி அப்படின்னே சொல்லலாம். அதனால் நீங்கள் அடுத்த வகுப்புக்கு போய் காலடி வைக்கும் முன் பழைய வகுப்பு உள்ள அத்தனை போர்ஷன்ஸும் நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். பாதி போர்ஷன்ஸை உங்கள் ஸ்கூல் இப்போ கவர் பண்ணோம், ஏன்னா இப்போ அந்த டைரக்ட் கோச்சிங்னால இன்னும் கொஞ்சம் பாதி போர்ஷனை அந்த ஸ்கூலே கூட ஒரு ஆன்லைனில் கவர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, அது ஒரு முறை. ரெண்டாவது முறை நீங்கள் ஸ்கூலில் இருக்கிற பசங்களே ஒரு ஆன்லைன் ஒரு வாட்ஸ்அப் குரூப் போட்டு அவர் ஒரு ஆன்லைன் கிளாஸ் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நீங்களே ஒரு ஒரு ஜூம்லேயோ அல்லது கூகுள் மீட்லேயோ அல்லது வேறு ஏதோ ஒரு பிளாட்ஃபார்மில் நீங்கள் மீட் பண்ணி அதில் நீங்கள் கற்றுக்கலாம். அது ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் அது கற்றுக்கலாம். அதில் ஏதோ ஒரு டீச்சர் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு அவங்களோட உதவியும் நீங்கள் கேட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா நீங்கள் அடுத்த வகுப்பு போய் காலடி வைக்கும்போது நீங்கள் என்டையர் போர்ஷன் ஆஃப் த லாஸ்ட்டு அகாடமிக் இது வந்து நீங்கள் முடித்து போன ஒரு திருப்தி இருக்கும், தைரியம் இருக்கும், அடுத்த வகுப்பை வந்து நீங்கள் ஃப்ரீயாக படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இந்த ஒரு செய்தி சொல்வதற்காக இந்த வீடியோவை நாங்கள் பதிவு பண்ணுறோம். இது உங்களுக்கெல்லாம் உபயோகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதை வந்து நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள். அப்படி செயல்படுத்தும் போது உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்தால் அல்லது ஒரு டிஃபிகல்ட்டி இருந்தால் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் எங்களை அணுகலாம். எங்களுடைய நம்பர் வந்து 9952419531, அது 9952419531. நீங்களாக அந்த மீதி போர்ஷன் படிக்கும்போது உள்ள டிஃபிகல்ட்டிக்கு நாங்கள் வந்து ஏதாவது ஒரு ஃபெசிலிட்டேட்டிங்காக எதை பண்ண முடியும்னா நாங்கள் பண்ண தயார். அதுக்கு நிறைய ஒரு வழிகள் எங்கக்கிட்ட இருக்குது. நீங்கள் அதை வந்து ஆஸ் எ குரூப்பாக ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்களும் உங்களுக்கு கிளாஸ் எடுக்க மாட்டோம், பட் அது எப்படி செய்வது என்பதை என்னால் சொல்ல முடியும். ஓகே, நன்றி.